சென்னை ஆழ்வார்பேட்டை கொரோனா தடுப்பூசி மையத்தில் நீண்ட நேரம் காக்க வைக்கப்படுவதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் ரெம்டெசிவிர் மருந்து கையிருப்பு இல்லை என்ற புகாரும் எழுந்துள்ளது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் எம் சி ராஜா சாலையில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. வழக்கம் போல் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள காலை 6 மணி முதலே ஏராளமானோர் அங்கு வந்தனர். நீண்ட நேரம் காத்திருந்தும் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தொடங்கவில்லை என கூறப்படுகிறது. அதிகாரிகளிடம் விசாரித்த போது தடுப்பூசிகள் இல்லை என கூறப்பட்டதாக தெரிகிறது. இதனால் அதிருப்தி அடைந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தடுப்பூசி செலுத்திக் கொள்ள நேரம் ஒதுக்கி குறுந்தகவல் வந்த நிலையில் தங்களை வீணாக அலைக்கழிப்பதாக குற்றம் சாட்டினர். காலையில் 6 மணிலேருந்து நிற்கிறோம், எல்லாம் வயசானவங்களாம் நிற்கிறாங்க. ஆனால் திடீர்னு 9:30 மணிக்கு வந்து எதுவுமே இன்ஜெக்ஷனே கிடையாதுன்ட்டாங்க. நாங்கள் என்ன ரிக்வஸ்ட் பண்ணோம்னா, சரி டெய்லி ரெகுலராக டோக்கன் கொடுக்குறீங்க, அந்த மாதிரி டோக்கன் போட்டு கொடுத்துருங்க. நீங்கள் இன்றைக்கி இல்லை, ஒரு வாரம் கழிச்சுக்கோ கொடுங்க, டோக்கன் படி ஆள் அமைச்சிடுங்க. இதையடுத்து பொதுமக்களிடம் அதிகாரிகள் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் தடுப்பூசி இருப்பதாக கூறி டோக்கன்கள் விநியோகித்து தடுப்பூசி செலுத்தும் பணிகளையும் தொடங்கினர். இதனிடையே புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் ரெம்டெசிவிர் மருந்து கையிருப்பில் இல்லை என்றும் புகார் எழுந்துள்ளது. கொரோனா தொற்றால் கடுமையான உடல்நல பாதிப்பை சந்திக்கும் நோயாளிகளுக்கு ரெம்டெசிவிர் தான் உயிர்காக்கும் மருந்தாக மருத்துவர்களால் நம்பப்படுகிறது. ஆனால் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் ரெம்டெசிவிர் மருந்திற்கு கடும் பற்றாக்குறை நிலவுவதாக திமுக தெற்கு மாநில அமைப்பாளரும் எம்எல்ஏவுமான சிவா குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் ஜிப்மரில் கொரோனா சிகிச்சை பெறும் 7 நோயாளிகளின் நிலை கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் அவர் கூறினார். தலைவன் 50 வயசு தான் உடைய, அவன் ஹஸ்பண்ட் பேர் நாராயணமூர்த்தி. நான் நேரடியாக போயிட்டு அந்த அலுவலகத்தை சொல்லி கேட்டேன். அப்போ வந்து அந்த எழுதி கொடுத்து அந்த மருந்தை வெளியே வாங்க சொன்னாங்க. ரெம்டெசிவிர்ன்ற அந்த மருந்தை புதுச்சேரியில் எங்கேயும் அது கிடைக்கல, புதுச்சேரியோட அரசு மருத்துவமனையில் மட்டும்தான் இருக்குது, அது அவங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஜிப்மர் எழுதி கேட்டால் தரேன்னு சொன்னாங்க, அதையும் இவங்க கௌரவம் பார்த்துன்னு எழுதி கேட்கல. தொடர்ந்து இந்த மருந்து இல்லாத அந்த அம்மா இறந்துட்டாங்க. இன்னும் எவ்வளோ பேசுறதுக்கு போன நிலைக்கு ஆளாகிறாங்கன்னு தெரியல. இதனிடையே இந்த விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை நிலைமையை ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். எல்லா தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கும் ரெம்டெசிவிர் கொடுக்கப்படுகிறது. அரசாங்க மருத்துவமனையில நீங்களே பாத்தீங்க, நான் கையோட எடுத்துட்டு வந்தேன். நான் எடுத்துட்டு வந்ததுல மிச்சம் இருக்கு, இன்னும் மறுபடியும் நாங்க ஆர்டர் செஞ்சிருக்கோம். ஆனா ஜிப்மர்ல இப்படி அவசர கால தேவைக்குன்னா அது அரசாங்கம் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுகாதாரத்துறை செயலருக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு நான் உங்க செய்தியை பார்த்தேன்னு சொன்னேன். அவர் உடனே நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. யாருமே அவசர கால மருந்து இல்லாமல் பாதிப்படைய கூடாது புதுச்சேரியிலன்றது எனது எண்ணம். யார் யாருக்கா உதவி செய்ய முடியுமோ எல்லாத்துக்கும் உதவி செய்யறோம். ஜிப்மர்ல என்ன நிலை என்று உடனே விசாரிக்க சொல்லியிருக்கிறேன், தேவை என்றால் உதவி செய்ய சொல்லியிருக்கிறேன். இதற்கிடையே ரெம்டெசிவிர் மருந்து கொள்முதல் விவகாரம் தொடர்பாக ஜிப்மர் எஸ்சி எஸ்டி மற்றும் எம்ஆர்டிஎஸ் ஊழியர் நலவாழ்வு சங்க பொதுச் செயலர் வேல்முருகன் ஜிப்மர் இயக்குநர் ராகேஷ் அகர்வாலுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் தேசிய அளவில் புகழ்பெற்ற மருத்துவமனையான புதுச்சேரி ஜிப்மருக்கு ரெம்டெசிவிர் மருந்தை வழங்க பல மருந்து நிறுவனங்கள் தயாராக இருப்பதாகவும் உடனடி நடவடிக்கை எடுத்து கொரோனா சிகிச்சை பெறுபவர்களின் உயிரை காக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். அடுத்ததாக நம்ம ஒரு